ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சாய்தேவி. இன்றைக்கி வந்து நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. என்னன்னாக்கா, இது வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து 17ஆம் தேதி பொங்கல் விருந்து, அதாவது கறி விருந்து, பொங்கல் கறி விருந்து வந்து 25 ரியாலுக்கு வந்து, அதில் என்னன்னாக்கா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை அதாவது வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம், வெள்ளைச்சோறு, அதுக்கப்புறம் நண்டு சூப்பு, இந்த இதுகள்லாம் வச்சு ஒரு 25 ரியாலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது, நீங்கள் கடையிலையும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த கடைக்கு தான் இப்போது நாங்கள் 3 பேர் வந்து வந்திருக்கிறோம். சரி, உள்ளே போயிட்டு அதை பார்ப்போம். அதுவும் இல்லாமல் சாப்பாடை சாப்பிட்டு வேறு பார்ப்போம், எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சுவேன்? 15 நாள் தான் ஆயிருக்குது. நம்ம அக்பர் பாய் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாப்பில் இந்த இங்கே வந்து அர்ச்சனா ஹோட்டல் இருக்குது. வாங்க, நம்ம ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து சின்ன இதில் இருந்து அப்படியே வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக வந்திருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுடைய சப்போர்ட்டு தான் இதில் வந்து மெயின். சரியா, உங்களுடைய சப்போர்ட்டு தான் இதில் வந்து மெயின். வாங்க சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு நல்லா இருக்குது. நம்ம ஊரில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியாக வச்சுருப்பாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். சுகேஷ், இப்போ நான் வந்து உள்ளே வந்திருக்கிறேன் அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே. நம்ம பாய் வந்து ஒரு கஸ்டமரு, அவர் வந்து சாப்பிட்ருக்காரு. அந்த சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்கிட்டையும் கேட்போம். சரிங்களா? வணக்கம். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சூர்மா இருக்கு. அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க கத்தாரில், மதுரை நார்த்தில். ஆமாம். சாப்பாடு எப்படி, என்ன மாதிரி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ், சொல்லணுன்னாக்கா நம்ம ஊரில் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு, நம்ம ஊரில் போய் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், இப்போ ஓப்பன் பண்ணி தான் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரி சரி சரி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 15 நாள் ஆகுது. ஆமாம். அதுவும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த ஆஃபருக்காக வெயிட்டிங். பொங்கல் கறி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அது மக்களுக்கு சொல்லுங்க, அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது? கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அர்ச்சனா ஹோட்டலுக்கு. பட் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இங்கே இருக்குது. டேஸ்ட்டு மாறாமல் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இங்கே கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டேஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நம் மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சாப்பிட்டு சுவைத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம மக்கள் வந்து விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை இதெல்லாம் விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற டேஸ்ட்டு இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேர் எதிர்பார்க்கு. நம்ம ஊர் டேஸ்ட் அதான் நம்ம வீட்டில் ஒரு சாப்பிட்ற மாதிரி, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இங்கே இருக்குது. வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு சுவைத்து பார்த்தால் அவங்களுக்கே அதனுடைய கண்டிப்பாக தெரியும். இன்ஷா அல்லாஹ் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டீங்க. சுகேஷ், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வாங்க, நம்ம வந்து ஏதாவது சாப்பிடுவோம். இப்போ நம்ம வந்து நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுடைய முதலாளிகிட்ட தான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ அண்ணன் வந்து சில கேள்விகள் கேட்போம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்க பேர் தாசிங்க. மதுரைப்பா நார்த்துல வந்து அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் வந்து கால் ஊண்டி எந்திரிச்சிருக்கீங்க. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே கண்டிப்பா இருக்கு. நன்றி. இப்போ நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணீங்கல்ல, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டீங்க? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட தாத்தாவும் வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல் கடை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட அண்ணன், அது வந்து அப்படியே பாரம்பரியமாக வந்தது அது வந்து. அதுக்கப்புறம் அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஹோட்டல்லே இருந்து வந்து அது அதே மைண்ட் செட்லேயே வந்துருச்சு. அதே மைண்ட் செட்டில் வந்துச்சு. நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே லேண்ட் சர்வேயராக ஒரு அல் தர்விஷ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எனக்கும் அந்த மைண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஹோட்டலில் தான் திறக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் எப்போ ஓடிக்கிட்டே இருந்தது. அது ஒரு 7 வருஷம் கழிச்சு அது இப்போ தான் வந்து கனவை வந்து நினைவாகி இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கல்ல? எனக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சிவபிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார். நானும் அவரும் பார்த்தீங்கனாக்கா ஒரு 12 வருஷமாக கல்ஃபில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒமானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அவரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கத்தார் வந்ததுக்கப்புறம் அவர் வேறு கம்பெனி, நான் வேறு கம்பெனியாக இருந்தாலும் ரெண்டு பேர் எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்து எல்லாம் ஒன்றாவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோன்றதால வந்து அவனுடைய ஒரு ஃபுல் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருந்திருக்கு. அவனுடைய சப்போர்ட் இதில் கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து காலையில் என்ன டிஃபன் இருக்குது, மதியம் என்ன சாப்பாடு, நைட்டுக்கு என்ன டிஃபன்? அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, தோசை, வடை, உளுந்து வடை இருக்குது, பருப்பு வடை இருக்குது,
தோசை பார்த்தீங்கனாக்கா கீ ரோஸ்ட் இருக்குது, செட் தோசை இருக்குது, மசால் தோசை இருக்குது, சிக்கன் கறி தோசை இருக்குது, முட்டை தோசை இருக்குது, பொடி தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, ஆனியன் ஊத்தாப்பம் இருக்குது. இந்த மாதிரி தோசையில் நம்ம மக்கள் எலைட் மக்களாக இல்லாமல் நம்ம வெகுஜன மக்களாக என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் 7 வருஷமாக கத்தாரில் இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும். ஆனால் நான் ஹோட்டல் சாப்பாடையே சாப்பிட்டு சின்ன வயசுலேருந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டே வந்து அது வந்து பழகிடுச்சு எனக்கு வந்து. அதனால் வந்து ஒரு வெகுஜன மக்கள் என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும், பட்ஜெட் என்னவாக இருக்குது, அது தெரிஞ்சதுன்றதால வந்து அதே பட்ஜெட்டில் கொடுக்குறேன் நான் வந்து. ரெண்டாவது மதியத்துக்கு என்ன சாப்பாடு? மதியத்துக்கு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் தான் எல்லாமே வந்து சென்னை தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் ஃப்ரை பிரியாணி, அது சிக்கன் ஃப்ரை அந்த தம் ரைஸில் வச்சு கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து தமிழ் பீப்புளுக்காக மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியன்ஸ், மற்ற கண்ட்ரிலாம் இருக்காங்க, அவங்களுக்காகவும் வந்து அந்த சிக்கன் ஃப்ரை மட்டும் தனியாக வச்சு மட்டன் தம் ரைஸ் வந்து கொடுக்குறோம் நாங்கள் வந்து. அவங்க வராங்க ரைஸ் பிரியாணி ரைஸ்க்காக, ஒரு க்ரௌடு எப்பவுமே இருக்கு இங்க வந்து. ஆமா, அப்புறம் நைட்டுக்கு என்ன டிஃபன்? நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து நண்டு மசாலா வந்து ஸ்பெஷல். ஆமா, நண்டு மசாலா வந்து எப்பவுமே ஸ்பெஷல் அது வந்து. அதே மாதிரி சிக்கன் பெப்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து தோசைக்கல்லில் போட்டு பிரட்டி கொடுப்பாங்க கடைகளில், அந்த மாதிரி நான் இங்கே செஞ்சு கொடுக்குறேன். தோசைக்கல்லில் பெப்பர் சிக்கன் இருக்குது, மட்டன் பெப்பர் இருக்குது அது வந்து. அதே மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் குருமா, மட்டன் குருமா, சிக்கன் கடாய், மட்டன் கடாய், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கும், நம்ம ஊர் ஸ்டைலில் மட்டும்தான் இருக்கும். வேற ஸ்டைல் வந்து இதில் மிக்ஸ் நம்ம ஊரில் போயிட்டு நம்ம அந்த சிக்கன் சிக்கன் சால்னான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து இப்போ கடையில் போயிட்டு ரெண்டு பரோட்டா கேட்டோம்னாக்கா பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றுவாங்க, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா வந்து நம்ம வந்து பிச்சு போட முடியாது, இங்கே வந்து கொஞ்சம் ஹைஜீனிக் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குன்றதால பரோட்டா வச்சுட்டு சிக்கன் வந்து குருமா அந்த மாதிரி கொடுக்குறோம் நாங்கள் வந்து. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு என்ன ஒரு என்ன என்ன சாப்பாடு இருக்குது இப்போ நம்ம கடையில்? நீங்கள் மசால் தோசை சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்களா, மசால் தோசை, மட்டன் பெப்பர் சாப்பிடுங்க நீங்கள் வந்து. மசால் தோசை, மட்டன் பெப்பர், பரோட்டா இது சாப்பிடுங்க நீங்கள். இல்லை இது வந்து ஒரு மசால் தோசை, ஒரு மட்டன் பெப்பர், ரெண்டு பரோட்டா, இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு மீடியம் டிஷ் இது வந்து. சுகேஷ், இப்போ நம்ம வந்து இந்த அர்ச்சனா ரெஸ்டாரண்டோடைய முதலாளியை பார்த்தோம். அந்த அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனா நேம் இருக்குது இல்லையா, அவங்கள நம்ம கண்டிப்பாக பார்க்கல பார்க்கணும், அது பார்க்கலைனாக்கா ரொம்ப தப்பாக போயிரு. அந்த அர்ச்சனா சிஸ்டர் தான். ஹாய் சிஸ்டர், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி, நீங்க வந்தது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்க இவ்வளவு தூரம் வருவோம் நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை. அக்பர் பாய் தான் வந்து சொன்னாங்க, இங்க மதன கழிப்பா நாட்டுல வந்து அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்காங்க. வாங்க போவாங்க, சூப்பரா இருக்கு, சாப்பாடு எல்லாமே ஸ்பெஷலா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதை வந்து லேட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஹவுஸ் ட்ரைவராக இருக்கிறோம், நல்லா 10 மணிக்கு தான் டியூட்டி அப்படியே கையோட அப்படியே போயிட்டு வரல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எப்படி நீங்கள் வந்து ப்ரோக்கு வந்து எல்லாமே நீங்கள் தானா? நானும் சொல்ல முடியாது, நான் பின்னாடி சப்போர்ட் பண்ணாலும் அவரோட முழு முயற்சி இருந்ததால தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அவர் ஒரு இடத்துல இல்லை இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா இன்றைக்கி இது கிடையாது. அவர் இல்லை இது பண்ணியே ஆகணும், இது வந்து அவரோட ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம், இது நிச்சய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அர்ச்சனா அவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து
ஒரு அண்ணா வந்து மூணு வேளை இங்கே தான் சொந்த சாப்பிட்றாங்களாம். சாப்பாடுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, இதை விட்டு நான் வேறு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்கிறாங்க. பட் ஃபேஸை காட்ட வேணாம் தம்பி, ஆனால் நான் பேசுகிறேன், என்னை ஃபேஸை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் சரிங்களா. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சௌரியமாக இருக்கேண்ணா. கை கொடுங்க. மதன் என்ன செய்ய? ஓகே, நல்லா இருக்கீங்களா? எங்கே ஊர்? எனக்கு மாயாவரம். மாயாவரம். எப்படி அர்ச்சனா? ஹோட்டல் நல்லா இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடை ஓப்பன் பண்ணலேருந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எப்படி டீ வந்து இங்கே வந்து பாயில டீ ஃப்ரெஷ் டீ போட்டுருவாங்க? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாப்புல ஒன்றும் பிரச்சனை. ஆமாம், வர கஸ்டமருக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நம்மளும் நிறையா கஸ்டமரை வந்து கொடுக்குறவங்க, அவங்க வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பாடுலாம் புரோட்டா வந்துருச்சுங்க. அப்படியே ஊர்ல அடிச்ச புரோட்டா எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மட்டன் பெப்பர் வந்துருக்குது. அதுக்கப்புறம் தோசையை பாருங்கள், தோசையுடைய மாடலே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. சரி ஓகே, அது சாப்பிட்டு போகலாம். அது என்னது? புதினா சட்னியா? ஆ ஓகே ஓகே. வைங்க வைங்க, வருத்தப்பட மாட்டேன். வைங்க வாங்க சாப்பிடுங்க. வந்து மசால் தோசை கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து முதல்ல வந்து தேங்காய் சட்னிலேருந்து ஆரம்பித்தோம், சரியா? ஓகே, தேங்காய் சட்னி நல்லா இருக்குது. அடுத்து வந்து தக்காளி சட்னி. தக்காளி சட்னி நல்லா இருக்குது ப்ரோ. அடுத்து புதினா, புதினா சட்னி. ஆ, புதினா சட்னி வேறு லெவல் ப்ரோ, நல்லா இருக்குது. ஆ இல்லை சார், நாங்கள் முதல்ல இங்கே சாப்பிடுவோம். அப்புறம் தோசைக்கில் மசாலா வச்சு கொடுங்க. அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா, ரொம்பவும் கருகு விடாமல், அதாவது ரொம்ப முறுமுறுமுறுன்னு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் நமக்கு என்னென்னா தோசை சாப்பிட்லன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் வந்து இந்த தோசை வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி நெய் சைடில் ஊற்றி முழுத மாதிரி சிரிக்கிறாங்க. நெய்னா அப்படி சைடில் ஊற்றி சூப்பராச்சுருங்க. இந்த மட்டன் பெப்பர் கொண்டு வந்துருக்காங்க. மட்டன் பெப்பர் மறு சாப்பிடணும். மட்டன் சொல்லுங்க. மட்டன் பெப்பருமே நல்லா இருக்குது. நான் வந்து மட்டன் பெப்பர் வந்து புரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. தோசையை சாப்பிட்டு முடித்தாச்சு, இப்போ புரோட்டா சரிங்களா. இந்த புரோட்டாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோ வந்து மட்டன் பெப்பர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதை ஒரு பிடி பிடிச்சி பார்த்துருவோம் எனக்கு. புரோட்டா போகிறோங்கண்ணா. அதாவது மற்ற கடையெல்லாம் வந்து பொருள் இழுக்கணும், ரெண்டாவது வந்து அப்படியே இழுக்கலைனால அதாவது என்ன சொல்கிறது பேப்பர் மாதிரியே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஊரில் எப்படி கொஞ்சம் புஷ்டனும் இது பண்ணி போயிருக்கேன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இந்த மட்டன் பெப்பரில் வந்து என்ன சொல்கிறேனாக்கா, பெப்பரை தாராளமாக போட்டிருக்காங்க. அங்கே வரங்க கண்ணில் தண்ணி ஓடுது. அங்கே கண்ணில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. வயசில் போட அடிக்கிறாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் இருக்கு பாருங்க, நல்லா வெந்துருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா காரமும் நல்லா சுள்ளும் இருக்குதுங்க.
ஆமாம், அக்பர் பாய்க்கு கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பாய் இருக்கு, நல்லா இருக்குல்ல? அதான் பெப்பர், பெப்பர் மட்டன் சரி, பெப்பர் சிக்கன் சரி, நம்ம ஊர் பெப்பர் மாதிரியே இருக்குது. அப்போ போது முதலாளிட்ட கேட்டுருவோம், பெப்பர் எங்கே வாங்குறீங்க? நம்ம ஊரில் உள்ள பெப்பர் சும்மா ரெண்டு மிளகு எடுத்து வாயில் போட்டு மிண்டா என்ன காரம் இருக்கு, அதை விட்டு டாப்பில் இருக்குது. மட்டனில் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த கவுச்சி வாடை அந்த மாதிரி இது எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம். அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் மூணு பேரும் போய் சாப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டாக்கா, சாப்பாடுமே வந்து அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, புதினா சட்னி செம்மையாக இருந்துச்சு, தக்காளி சட்னி செம்மையாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, எல்லாமே நம்ம ஊரில் எப்படி சாப்பிட்டா சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பரோட்டா இருக்குது பாருங்கள், பரோட்டாவுமே வந்து நல்லா போட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறதுனாக்கா, இப்போது நம்ம பொதுவாக நம்ம இங்கே வந்து வாங்குகிறோம் பரோட்டா வாங்குகிறோம்னா அது எப்படி இருக்கு, சும்மா ஃப்ளாட்டாக இருக்கு, ரவுண்டாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் உப்புனா மாதிரி இருந்துச்சு. பரோட்டா வந்து ஓகே, நல்லா இருந்துச்சு பரோட்டாவும். அதுக்கப்புறம் அந்த மட்டன் பெப்பர் இருக்குது பாருங்கள், சொல்லவே தேவையில்லை. இன்ன வரைக்கும் வந்து நாக்கில் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இதை நான் போய் சொல்லலை, இங்கே வந்து போய் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? 17ஆம் தேதி கறி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாப்பாடுமே வந்து போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது 17ஆம் தேதி மட்டும்தான் அந்த சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 25 ரியாலுக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்கனாக்கா உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் தாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, 17ஆம் தேதி போயிட்டு கறி விருந்து இலையில் போய், வாழை இலையில் போய் சாப்பிட்டு வந்துடுங்க, சரிங்களா? ஆமாம், லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் போய் சாப்பிட்ருப்போம், ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு ரெஸ்டாரண்ட்னு சொல்லும்போது அது தனிவிதமான டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம். பை பை, குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.